ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நாளைக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்னோம். அதுக்குண்டான கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்திருக்கு. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் தான். அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். இப்போ உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் ப்ராசஸிங் டேட்ஸ் தான் நம்ம இங்கே டிஸ்பிளேயில் போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹையர் செகண்டரி ரிசல்ட்ஸ் எப்போ வந்ததுன்னா 19/7/2021 வந்துச்சு, ஓகேங்களா. அதுக்கடுத்து நாளைக்கு, அதாவது 26/7/2021 உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுவீங்க, அடுத்து அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணுவீங்க, சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க. இந்த ப்ராசஸிங்லாம் நடக்கும். நம்ம நாளைக்கு ஓப்பன் ஆன உடனே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண ஆரம்பிக்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா உங்களுக்கு சர்வர் பிஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுங்கள். எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணோம், என்னென்ன ப்ராசஸிங்லாம் இருக்குது, நம்ம இந்த நேம் அடிக்கும் போது இன்ஷியல் முன்னாடி போடணுமா பின்னாடி போடணுமா, இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தப்பும் தவறுமா அவசர அவசரமாக ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அடுத்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி கடைசியாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் அவசர அவசரமாக செய்ய வேண்டாம். அதனால் நீங்கள் பொறுமையாக செய்யலாம், ஒன்றும் அவசரமே இல்லை. நாமளுமே நம்மளோட சேனலில் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம போடுவோம். அதையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா பண்ண வாட்டி நீங்கள் ஒரு 2-3 நாள் கழித்து அதுக்கப்புறமேட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24/8/2021, ஓகேங்களா. ஸோ நீங்கள் உங்களுக்கு 1 மாதம் டைம் இருக்குது. அதனால் நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் அவசர அவசரமாக அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துடாதீங்க. அதனால் பொறுமையாக செய்யலாம், ஓகேங்களா. அதுக்கு அடுத்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 24/8/2021. அடுத்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி அப்ளிகேஷன் ப்ராசஸிங் எல்லாம் முடிஞ்ச வாட்டி சர்டிஃபிகேட்ஸு நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அது முடிஞ்ச வாட்டி உங்களுக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ரேண்டம் நம்பருங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பேர் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வச்சு ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோலையும் சொன்னோம், அது எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ரேண்டம் நம்பர். அதனால நீங்கள் ரேண்டம் நம்பர் வச்சு ஒரி பண்ணிக்க வேண்டாம். அந்த ரேண்டம் நம்பருமே உங்களுக்கு 25/8/2021 பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 4/9/2021, ஓகேங்களா. ஸோ நீங்கள் 24/8/2021 அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு. அது முடிஞ்ச வாட்டி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் உங்களுக்கு பிரேக்கிங் இருக்குது. அந்த அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு ரேங்கிங் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் எதுக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வச்சு தான் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸில் எந்த ரவுண்டில் வரீங்க அப்படிங்கிறது தெரியும். அது உங்களுக்கு 4/9/2021 தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுவுமே எதை பொறுத்துனா, நீங்கள் கட் ஆஃப் அனாலிசிஸ் பொறுத்து தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் வந்த வாட்டி தான் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் நடக்கும். அடுத்து உங்களுக்கு கவுன்சிலிங் எப்போ நடக்குது அப்படின்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள், அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன், அடுத்து ஸ்போர்ட்ஸ் பர்சன், இவங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கும். அது என்றைக்கு டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/9/2021 11/9/2021. ஸோ உங்களுக்கு 4 நாள் தான் இருக்குது. அந்த 4 நாளைக்குள்ளார நீங்கள் கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணி முடிச்சிடுவீங்க, சரிங்களா. இவங்களுக்கு மட்டுமே கவுன்சிலிங் நேரில் கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இவங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நேரில் தான் கூப்பிடுவாங்க. அதுவுமே நம்மளோட வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நூக் அண்ட் கார்னர் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே கிளாரிஃபை பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங். ஜென்ரல் கவுன்சிலிங்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு அகாடமிக்கு ஓரியன்டான இருக்க ஜென்ரல் கவுன்சிலிங் எப்போ அப்படின்னா 16/9/2021, ஓகேங்களா. ஸோ நீங்கள் லாஸ்ட் டேட் 26/7/2021 அது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு
எப்போ வேலை வரும், அதாவது எப்போ வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் கொடுக்கணும் அப்படின்னா 14/9/2021 4/10/2021 வரைக்கும் உங்களுக்கு அகாடமிக் ஓரியன்டாக அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் எல்லாமே 14/9/2021 முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்குமே 14/9/2021 4/10/2021 முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த டேட்டில் தான் நீங்கள் கொஞ்சம் ஹரிபரியாக இருப்பீங்க. அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து என்னென்ன காலேஜஸில் ஜாயின் பண்ணோம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த காலேஜஸ்லாம் ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்கணும், இந்த டிபார்ட்மெண்ட் ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து நமக்கு கட் ஆஃப்க்கு என்ன வருதோ அந்த காலேஜஸ் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் அப்போது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் கொண்டு வர எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதனால் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வரும் நம்ம கொடுக்குற வீடியோனால. ஸோ நீங்கள் இப்படி தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸிங் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ப்ராசஸிங் என்னென்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து எப்போது அப்படின்னா 12/10/2021 16/10/2021. இதில் யாராச்சும் ஃபஸ்ட்டு ஜென்ரல் கவுன்சிலிங்கை விட்டு போயிடுச்சு, நம்ம வந்து அடுத்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா இந்த டேட்டில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங், இவங்களுக்கு வந்து தனியாக கவுன்சிலிங் நடத்துக்கும். அது எப்போது அப்படின்னா உங்களுக்கு 18/10/2021 20/10/2021. ஓகேங்களா? அடுத்து இந்த 4 ரவுண்டுமே முடிஞ்சு எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் எப்போ முடியும் அப்படின்னா உங்களுக்கு 20/10/2021. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எல்லா ரவுண்டையும் முடித்து எல்லாருமே காலேஜஸில் ஜாயின் பண்ணி ப்ராசஸிங் ஃபுல்லாக போகிறது எப்போது அப்படின்னா உங்களுக்கு 20/10/2021 முடியுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த வரைக்கும் நீங்கள் அந்த கவுன்சிலிங் ஷெட்யூலுக்கு என்னென்ன ப்ராசஸிங்கோ அது எல்லாமே நம்மளோட வீடியோட அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஒரி பண்ணிக்க வேண்டாம், கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணும்போது என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வர சேரும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராசஸிங். ஓகேங்களா? ஸோ இந்த டேட் வரைக்கும் நம்மளுக்கு எல்லா கவுன்சிலிங்கும் முடியறக்கு டேட் ஆகும். அதனால் நம்ம மறுபடியும் சொல்கிறோம், கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அவுதியோதியாக நீங்கள் வந்து நாளைக்கே ஓப்பன் பண்ணி பண்ணிடாதீங்க. ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.